ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரேம் கிறிஸ்டபர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பேக் டு ஸ்கூல். நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத சில அநேக விஷயங்களில் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கூலில் தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரியவங்க ஆகிற வரைக்கும் நம்ம லைஃப்பை கற்றுக்கிற ஒரு விஷயமும் ஸ்கூல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூல் அதுதான் பிஜிஎம்எல் ஸ்கூல் வந்து. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல இருக்குது, கோலார் கோல்டு ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுற்றி பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமாக கண்டிப்பாக வருது. எனக்கு மட்டும் இல்லை, ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே வரும். நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒவ்வொரு மெமரிஸ் கண்டிப்பாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போது நான் வந்து எம்சிஏ படிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படித்தே ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது, இப்போ புதுசாக ஸ்கூல் சார்கிட்ட அடி வாங்கிருந்து பங்க் பண்ணியிருந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ என் மைண்டுக்கு வருது. ஸோ அதுதான் இந்த நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் பிஜிஎம்எல் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் வந்து சுமாராக ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. உள்ளே வாங்க, உள்ளே போகலாம். இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் ப்ரைமரி ஸ்கூலும் இருக்குது, ஸோ ஹை ஸ்கூலும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குற இடம் வந்து ஹை ஸ்கூல். இது வந்து நியூ பில்டிங், அது வந்து ஓல்டு பில்டிங். நாங்கள் ஒரு 8 வருஷம் முன்னே படிக்கும் போது ஒரு இந்த பில்டிங் நியூ பில்டிங் வந்து பழசாக இருந்துச்சு, ஆனால் அது கட்டி ஒரு 10 வருஷம் ஆகுது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து வாலிபால் கிரிக்கெட் கூட சில நேரம் ஆடுவோம். ஸோ அப்போ படிக்கும்போது வந்து அவ்வளோவா இந்த மரம் சென்டரில் இருக்கிற மரம் செடியெல்லாம் இருக்கலை. ஸோ அப்போது வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னா, ஜிஎம் சார், ஜிஎஸ் சார், ராஜ சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த ஒரு பிளான் தான், ஸோ நம்ம பசங்க கிட்ட வந்து செடி கொடுத்து நட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளான் தான் இது. ஸோ அது இப்போ வந்து எங்கள் ஸ்கூலுக்கு உள்ளவே பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கூலோட ப்ரைமரி ஸ்கூல் செக்ஷனு. ஸோ இப்போ வந்து லாக்டவுன் இருக்கிறதுனால ஸ்கூல் கிரௌண்டில் வந்து சின்ன பசங்க வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்தினிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் முன்னவே சொன்னேன், ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் செடி நட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நட்டை வச்சுருந்தாலும் இப்போ ஸ்கூல் எப்படி இருக்குது மாத்திரம் பாருங்கள். நாங்கள் படிக்கும்போது இந்த மரம் செடி ஒன்று கூட இல்லைங்க, இது வந்து ஒரு கிரவுண்டாக இருந்துச்சு. இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் ஆடுவோம். ஸோ இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு மரமாக இருக்கும்போது இது வந்து, ஆனால் இந்த கிரவுண்ட் வந்து இப்போ ஃபுட்பால் ஆடுற கிரவுண்ட் வந்து அப்போ இல்லை. இந்த பக்கம் வந்து நிறைய செடிங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து அந்த கிரவுண்டாக மாற்றிட்டு இந்த பக்கம் ஸ்கூல் உள்ளே வந்து செடி நட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எங்கள் ஸ்கூல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது நட்ட வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, நீயத்தின் செடி தான் நட்ட வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நட்ட வைக்க பிரயாசப்படுறேன், நீங்களும் நட்ட வைங்க. ஸோ இதுதான் எங்கள் ப்ரைமரி ஸ்கூலோட ஆஃபீஸ் ரூம். ஸோ இந்த ஸ்கூலை பார்க்கும்போதே நினைப்பீங்க, என்னால் ஸ்கூல் இப்படி இருக்குது, இடிஞ்சு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடிஞ்சு போன ஸ்கூல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. இந்த ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 300 ரூபாய் தாங்க. ஸோ நான் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஃபீஸ் கூட வாங்குறதில்ல, அவங்களே யூனிஃபார்ம்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேரோட லைஃப் இந்த பக்கம் கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கூலில் 300-400 ஃபீஸுன் போது சந்தோஷமாக பசங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஸ்கூல் தருது. ஸோ இதுதான் நான் படித்த ப்ரைமரி ஸ்கூல் கிளாஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு தான் போயிருக்கோம். ஸோ இங்கே கூட நிறைய செடிங்கெலாம் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நாங்கள் படிக்கும்போது தக்கத்தா இது மாதிரி ஏறி விளையாடுறது. இந்த பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஜேராமண்டை இந்த ஸ்லைடு இந்த ஸ்லைட்லாம் போய் ஏறி தக்கத்தா ஒரு மாதிரி செம்ம மூமெண்ட்ஸாக இருக்கும், மாசாக இருக்கும். ஸோ அந்த மூஞ்சல் அந்த மூஞ்சல் இந்த கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும்போது வந்து எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அகத்தா மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அகத்தா மிஸ் மணி மிஸ் தாஜி மிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் அவங்களெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது ஸ்கூல் டைமில். ஸோ நான் வந்து இப்போ தான் 7th ஸ்டாண்டர்ட் படித்தேன், 7th ஸ்டாண்டர்ட். இதுதான் நாங்கள் படித்த ஸ்கூல் கிளாஸ், 7th கிளாஸ் படிச்சுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இங்கே தான் நிறைய பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கேன். ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக இல்லை. ஸோ அப்போ வந்து ஜாலியாக இருக்கும், பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா உட்காந்து நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். இப்போவும் நிறைய பேர் ஞாபகம் இருக்காங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் முடியும் போது நிறைய பேர் வந்து வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரைமரி ஸ்கூலில் ஹாப்பியாகவும் இருந்திருக்கும், சேடாகவும் இருந்திருக்கும், ரொம்ப எல்லாம் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே இதுதான் சுற்றி
ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தேசப்பட்டு இருக்குது பாருங்க. வாளுக்கு கூட நேஷ்னல் கலர் அடிச்சு வச்சுருக்காங்க, இந்தியாவோட ஃப்ளாக் கலர். ஸோ இப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல பில்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இருந்து தரமட்டமாகலை, ஆனால் இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஜரங்கள் அப்படின்னா அந்த பக்கம் பார்த்ததெல்லாம் வந்து லேட்டாக தான் போட்டாங்க, ஆனால் இதுதாங்க காலகாலமாக நிறைய பேர் ஆடின ஒரு ஜரங்கள். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இந்த ஜரங்கள் தான். அப்புறம் எங்களுடைய எதுனா ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தான், இந்த ஸ்டேஜில் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். அந்த ஸ்டேஜே இப்போ நேஷனல் மாட்டிருக்கு. ஸோ எங்கள் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப இதுவாகிட்டு வர்றதுனால எல்லாமே இதாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துருக்கு. நாங்கள் படிக்கும்போது ஓல்டு அலுமினி அசோசியேஷன் சொல்லிட்டு நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் நல்லா நடக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது வந்து இங்கெல்லாம் அந்த செடி மரம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஹாலாக கட்டி, ஸோ எதனா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுகூட செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ஒரு எவல்யூஷன் மாதிரி. ஸோ நம்ம ஸ்கூல் இப்போ வந்து என்னுடைய ஸ்கூலை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பெருமையாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கெத்தாகவும் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கும். ஸோ ஸ்கூலுன்னு வந்துட்டாவே நம்ம ஸ்கூல் பெருசாகவும் இருக்குதோ சின்னதாக இருக்குதோ, ஆனால் நம்ம படித்த ஸ்கூலுன் போது ஒரு வைராகியம்ன்றது, மற்ற ஸ்கூல் கூட ஒரு விட்டு தராத நம்ம பேசும்போது வந்து ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். போய் நான் இந்த ஸ்கூல் படிக்கிறேன்டா, பிஜிஎம் ஸ்கூல் படிக்கிறேன்டான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நெஞ்சில் கெத்தாக இருக்கும். அந்த கெத்து அவன் ஸ்கூல் பேர் சொல்லும்போது அவன் கெத்தாக சொல்லுவான். ஸோ அவங்கவுங்களுடைய ஸ்கூல் அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெத்து தர ஒரு ஃபீல் கண்டிப்பாக தரும். ஸோ அந்த விதத்தில் என் ஸ்கூல் எனக்கு கண்டிப்பாக கெத்து தரும். இதுதான் நம்மளோட ஹை ஸ்கூல் கேம்பஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சமையல் ரூம், கிச்சன் அறை. அங்கே தான் சாப்பாடு, எங்கள் ஸ்கூலில் டெய்லியும் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு போடுவாங்க. ப்ளஸ் வந்து டெய்லி டூ டேஸ் ஒன்ஸ் வந்து மில்க் தருவாங்க. இங்கே தான் சாப்பாடெல்லாம் வாங்கி வந்து ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்கும்போது இந்த கிளாஸ்க்கெல்லாம் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸில் தான் படித்தேன். அது படிக்கும்போது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு கிளாஸு. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து வேறு பக்கம் அந்த பக்கம் 8th 9th 10th சொல்லிட்டு ஸோ அந்த கேம்பஸில் வச்சுக்கிறாங்க. இந்த இடம் தான் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுற ஒரு இடம். எப்படி சொல்கிறது, ஒரு காத்தாலே எல்லா ஸ்கூல்லையும் ப்ரேயர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுற இடம். ஸோ இங்கே ஹெட் மாஸ்டர் வந்து இங்கே தான் நிற்பார், ஸ்கூல் கேப்டனும் இங்கே தான் நிற்பாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் சொல்லும்போது எல்லா பசங்களும் சேர்ந்து ப்ரேயர்லாம் பண்ணி சக்கத்தான் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். காத்தால நியூஸ் பேப்பர்லாம் அவர் படிக்க வைக்குவாங்க, கன்னடா பிரஜாவாணி அந்தவாணின்னு சொல்லிட்டு சக்கத்தான் பேப்பர்லாம் படிக்க வைக்குவாங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இதான் லைப்ரரி வந்து கேட்டு உள்ளே போய் அப்படி வரணும். ஸோ நிறைய என்ன சொல்கிறது, நானும் சில டைம்ஸ் வந்து லைப்ரரி விசிட் பண்ணிக்கிறேன். பழைய புக்ஸ் எல்லாம் சக்கத்தான் உள்ளே, அதை படித்தாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் புக்ஸ் எல்லாம் அப்படியே கமகமகமான ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்கும். அந்த புக்ஸை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு சுமாராக ஒரு 50 வருஷம் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புக்ஸ்னே நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த இந்த லைப்ரரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் இந்த கிளாஸ் தான் படித்தோம். நாங்கள் வந்து டோட்டலாக வந்து ஒரு 55 பேர் இருந்தோம் நினைக்கிறோம், 9th இயரில் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக அடிச்சு கும்மா அடிச்சு எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் இந்த கிளாஸ் தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து 2 செக்ஷன் இருந்துச்சு, ஒரு 10th A 10th B சொல்லிட்டு. 10th வந்து ஏல வந்து ஃபுல்லாக பாய்ஸ் இருப்பாங்க, 10th B ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருப்பாங்க. 10th B வந்து இந்த கிளாஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, எங்கள் கூட கேர்ள்ஸே உட்கார மாட்டாங்க, ஒரு ரொம்ப பேஜாராக இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் A இந்த கிளாஸில் தான் இருப்பாங்க. இந்த கிளாஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் A வந்து சும்மா அர்த்தாச்சில் நிறைய மெமோரிஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது, திரும்பி இந்த மாதிரி டேஸ்லாம் நம்ம லைஃப்பில் வராதா அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த கண்டிப்பாக. இப்போ நீ எவ்வளோ பெரியவளாக இருந்தாலும், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரியவளாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸாக இருக்குது இங்கே வந்து பார்க்கும்போதெல்லாம், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எனக்கே தெரில, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய மெமரிஸ் நாங்கள் மிஸ். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், ஒரு வேளை அவங்க வந்து டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்களோட ஸ்கூல் டேஸை வந்து கண்டிப்பாக அவனால் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம், நம்ம ஒரு முன்னால் நம்ம என்ன ஆகிறோம்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறதே இந்த ஸ்கூல் டேஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ், ஒரு அந்த மெமரிஸை நான் உங்களுக்கு இந்த ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட ஸ்கூல் லைஃப்லேயே நடந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகலாம்.
நீங்கள் நிறைய மிஸ் பண்ண விஷயங்கள், நிறைய என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ், உங்கள் லெக்சரர்ஸ், உங்கள் ஃபேவரட் லெக்சரர்ஸ் இருக்கலாம், ஸ்கூல் ஃபேவரட் டீச்சர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத டீச்சர்ஸ் இருக்கலாம், வந்து கிளாஸ்க்கு வந்தால் ரொம்ப போர் மொக்க பொறாடி ஆகிடுது அந்த மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கலாம், ஒருவேளை இந்த சார் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய பிடி பீரியட்ஸ் விளையாடிக்கலாம், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், த்ரோபால்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேம் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் டேஸில் விளையாடி கண்டிப்பாக விளையாடிப்போம். ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் என் கூட என்னோடய ஸ்கூலில் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நண்பர். இந்த வீடியோ அவ்வளோ ஃபன்னாக இல்லைனாலும் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்க மூமெண்ட்ஸாக எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக என்னுடைய ஸ்கூலில் பார்க்கும்போது உங்களோட ஸ்கூல் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க ஆகணும், பண்ணுங்கள்.